நாலு வயசு வர்ற வரைக்கும் பள்ளிக்கூடத்துக்கு தான் போகணும் குழந்தைகள். அவர்களுடைய அறிவு மேம்படக்கூடிய பருவம் இது. அப்ப எந்த ஒரு தொழிலையும் இந்த குழந்தைகளை ஈடுபடுத்த கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதையும் மீறி நாம பாக்குறோம், டீ கடையில கூட குழந்தைகள் வேலை செய்யறாங்க. இப்ப கலெக்டர் ஆபீஸ்க்கு போறீங்கன்னு சொன்னா கலெக்டர் என்ன செய்வாரு? இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் டீ கொடுங்கப்பான்னு சொல்லுவாரு. அப்போ டீ கடைக்கு தகவல் சொன்னால் அங்கேருந்து பார்த்தா ஒரு வளையத்தில் டீ கொண்டுட்டு ஒரு சின்ன பையன் தான் வருவான். அப்போ அந்த பையனுக்கு வந்து சின்ன வயசு, கல்வி கற்கக்கூடிய வயசு, ஆனால் ஸ்கூலுக்கு போக வாய்ப்பு இல்லாமல் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகளை வந்து யாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும், அதுக்கு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. யாருக்காவது உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்ச ஒன்னு சொல்லுங்க. கரெக்ட், நதியா சொன்ன தகவல் வந்து மிகவும் சரியானது, பாராட்டுக்குரியது. உட்காருங்கம்மா. அப்போ நாம் எல்லாரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான தொலைபேசி எண் வந்து மனப்பாடம் ஈஸியா செய்யணுங்கிறதுக்காக தான் இப்படி நம்பரை தேர்ந்தெடுத்திருக்காங்க, 10 9 8. அப்ப நாம செல்போன்ல டயல் பண்ணணும்னு சொன்னா 1 0 9 8 இந்த நம்பரை கால் பண்ணி யார் வேண்டுமானாலும் தகவல் சொல்லலாம். அங்கே இருக்கிறவங்க அங்கே தகவலை தெரிஞ்சுக்கிட்டு இப்படி இந்த குழந்தைகளை வந்து படிக்கிறதுக்கு அனுப்பாமல் தொழிலில் யார் ஈடுபடுத்துகிறாங்களோ அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. இந்திய அரசியலமைப்பில் வந்து சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம். இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்கள்லேயே முதன்மையானது, உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியது. என்ன சட்டம்? இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த தேதி தான் 26/1/1950. அதை தான் நாம் வந்து என்ன தினமாக கொண்டாடுறோம், ஜனவரி 26 குடியேற்றம் இல்லையா, என்ன தினமாக கொண்டாடுறோம், குடியரசு தினம். அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு செயல்பாட்டுக்கு வந்த நாள் தான் நாம் குடியரசு தினமாக கொண்டாடுறோம். இந்த சட்டம் ஏன் முக்கியம் அப்படின்னா இதிலிருந்து தான் மற்ற சட்டங்கள்லாம் பிறந்து வருது. இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள்